ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சாஃப்டான சப்பாத்தி அதாவது சப்பாத்தி நல்லா லேயர் லேயராக சாஃப்டாக இருந்தாதாங்க சூடாக சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் நம்ம சப்பாத்தி பேக் பண்ணி கொடுக்கும்போது அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது வர வரன்னு ரஃப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சாப்பிட முடியாது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது பட் இதுவே இந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா லேயர் லேயராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு சப்பாத்தியே செய்ய வராதுப்பா சப்பாத்தி நான் செஞ்சால் ட்ரையாக இருக்குது சாஃப்டாகவே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக சாஃப்டாக வரும் பாராட்டின் நிச்சயம் இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க இங்கே எந்த சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல எப்போவும் போல் மாவு பிசை தண்ணி உப்பு எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் பட் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அகலமான போலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிற கோதுமை மாவு நிறைச்சி அளந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதுவும் நல்லா கலந்து விட்டுருவோங்க அடுத்ததாக சப்பாத்தி மாவு பிசையறக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம் தண்ணி எந்தளவுக்கு சேர்க்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு இங்கே நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்ந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் தண்ணி அளந்து எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருந்தேன் நான் இங்கே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவு எடுக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு பிசையறதுக்கு சரியாக இருக்கும் ஒரு சில மாவு ரொம்ப ட்ரை ஆகியிருந்தால் மட்டும் ஒன்று ரெண்டு ஸ்பூன் அதிகமாக தேவைப்படும் பட் இது வந்து ஆல்மோஸ்ட்டு நம்மளுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு விரலை வச்சு அழுத்தம் கொடுத்து எல்லா மாவும் இப்படி ஒன்று சேர்த்து விடுங்க இப்படி மாவெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ உள்ளங்கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணியோட அளவு சரியாக இருக்குது கரெக்டாக மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு மாவு நல்லா சாஃப்டாக பிசைய வருது நல்லா ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டும் உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் மாவு நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்ப இந்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் பாருங்க மாவு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இது உடனடியாவும் நம்ம சப்பாத்தி செய்யலாம் பட் ஒரு அரை மணி நேர மினிமம் ஊற வச்சுட்டு செய்யும் போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க பாருங்கள் மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படியே விரல் வச்சா உள்ளே அப்படியே போகுது அவ்வளோதான் நம்மளுக்கு மாவு ரெடி இனி மாவை உருட்டி போட்டு சப்பாத்தியை தேய்ச்சி நம்ம சப்பாத்தி சுட்டுறலாம் சப்பாத்தியை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நான் இங்கே கவுண்டர் டாப் மேலே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் எடுத்து போட்டுட்டேன் இது ரொம்ப சௌகரியமாக இருக்குதுங்க சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு தேக்கிறதுக்கு பரோட்டா மாவு பிசையறக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது இது வந்து நான் ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கினேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கிட்ட மாவை நல்ல வரமாவில் புரட்டி எடுத்துருவோம் நல்ல வரமாவு மேலே தூவி விட்டுட்டு நல்ல ஒரு தின்னான சப்பாத்தியாக நம்ம திரட்டி எடுத்துருவோம் ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம சப்பாத்தியை திரட்டியாச்சு இப்போ இது மேலே ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு சொட்டு எண்ணெயை இப்படி தொலைச்சி விடுவோங்க எண்ணெய் தொளிச்சிட்டு அந்த எண்ணெய் அந்த சப்பாத்தி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் அடுத்ததாக கொஞ்சம் வரமாவை எடுத்து தூவி விட்டுருவோம் இப்படி உள் சைடு மடித்து விடுங்க மடித்தாச்சு அடுத்தது இந்த மடிப்பு மேலே ஒரு நாலஞ்சு சொட்டு எண்ணெயை போட்டு விட்டு அதையும் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் அடுத்ததாக கொஞ்சம் வரமாவையும் தூவி விட்டு திரும்பவும் மடித்து விட்டுருவோம் இப்படி உள் சைடாக மடித்து விட்டுருங்க இப்போ இதை எடுத்து வரமாவில் புரட்டி எடுத்துட்டு நம்ம தேய்ச்சி விட்டுறணும் இப்படி மடிச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது இது ரவுண்டாகவும் நம்ம தேய்ச்சி கொண்டு வந்துக்கலாம் இல்லைனா இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கும் கொண்டு வந்துக்கலாம் அது நம்ம விருப்பம் நான் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன் இப்போ இந்த தேய்ச்ச சப்பாத்தியை நல்ல சூடான தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டெடுத்துடலாம் தோசைக்கல் நல்ல சூடாகவே இருக்கட்டும் ஸ்டவ் கொஞ்சம் ஹைலியாக வச்சுக்கோங்க சப்பாத்தி சூடான தோசைக்கல்ல போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இருக்கட்டும் பாருங்கள் சப்பாத்தி நல்லா உப்பி வரும் பாருங்கள் நல்ல உப்பலாகி வருது மாவு நம்ம கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சிருக்கோம் நல்ல சூடான தோசைக்கல்லில் நல்லா மடித்து தேய்ச்சி போட்டு விட்டோம் பாருங்கள் சப்பாத்தி அவ்வளோ உப்பலாகி வருது சப்பாத்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க தேவைப்படுறவங்க எண்ணெய் தெளித்து விட்டுக்கோங்க எண்ணெய் அல்லது நெய் அல்லது பட்டர் எது வேணாலும் நம்ம துடைச்சி விட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எண்ணெய் துடைச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து பரிமாறிடலாம் அவ்வளோதாங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது சுட சுட சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்ல லேயர் லேயராக வருங்க அதாவது இங்கே சப்பாத்தி செய்யறக்கு ஹைலைட்டட் டிப்ஸ் என்னென்னா வெறும் தண்ணி உப்பு எண்ணெய் போட்டு பிசைறோம் தண்ணியோட அளவு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக சப்பாத்தியை திரட்டிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சு விட்டு வரமாவை தூவி விட்டு மடித்து மடித்து தேக்கணும் ஃபஸ்ட் ஒரு லேயர் மடிச்சுட்டோம் அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் வரமாவை தூவி விட்டு இன்னொரு லேயர் உள் சைடாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரமாவில் புரட்டி நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டு சூடான தோசைக்கல்ல போட்டு நம்ம சப்பாத்தியை சுட்டெடுக்கணும் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போடுங்க நல்லா உப்பலாகி வரும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எண்ணெய் நெய் அல்லது வெண்ணெயை தடவி விட்டு எடுத்து பரிமாறிடுங்க சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் சப்பாத்தி பேக் பண்ணுறக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி நல்ல லேயர் லேயராக இருக்குது எனக்கு சப்பாத்தியே செய்ய வராதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாஃப்டான சப்பாத்தியை நீங்கள் செஞ்சு அசத்திடுவீங்க பாருங்கள் நல்ல லேயர் லேயராக இருக்குது உள்ளே எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி இதுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷஸும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி நல்ல சிக்கன் குருமாவும் தயிர் பச்சடியும் இதோட பரிமாறி இருக்கிறேன் கவிதா சமையல் அறை ரெசிபீஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நிறையா சைட் டிஷ்ஷஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ